ஆண்டவர் மறைமறைச்சகிருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்மளை இயேசு ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார், நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய லாக்டவுன்லாம் முடிந்து நம்முடைய சாதாரண நிலைமைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். யூடியூப் மூலமாக அநேக தெய்வ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேதத்துக்கு உபாத செய்திகளை ஜெபிக்கக்கூடாது, நம் ஊழியம் மட்டும் செய்தால் போதும், சுவிசேஷம் சொன்னால் மாத்திரம் போதும், ஜெபிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமில்லை என்று சொல்லி அநேக ஊழியர்கள் இந்த மாதிரி பேசி கொண்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதையெல்லாம் விட்டுவிடுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வேத வசனத்தின்படி ஊழியங்களை செய்வதை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து அழகாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யார் யாருக்காக ஜெபிக்க வேண்டும், அது தேவனுக்கு முன்பாக எவ்வளோ பிரியமாயிருக்கிறது என்பதை, அது எவ்வளோ நன்மையான காரியம் என்பதையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே வேதத்தின் அடிப்படையில் நாம் ஜெபித்து சுவிசேஷத்தை சொல்லி தேசத்தை தேவனுக்கு சொந்தமாக்குவோம். அப்படிப்பட்ட கல்ல சகோதரர்களுடைய வாக்கியங்களுக்கு நீங்கள் செவி சாய்க்காதபடிக்கு தேவ சித்தத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் செவி சாய்த்திருப்பீர்கள்னு சொன்னால் இன்றைய தினம் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நான் திரும்பி வருகிறேன், என்னுடைய வேத வசனத்தின் அடிப்படையில் நான் வாழ்வதற்கு நீ தருகிறேன், என் குடும்பத்தை, என்னுடைய ஊழியங்களை, என்னுடைய ஸ்தாபனத்தை நான் நடத்துவதற்கு வேதத்தின் அடிப்படையில் நான் ஊழியம் செய்வதற்கு, வேதத்தின் அடிப்படையிலே நான் குடும்பத்தை நடத்துவதற்கு, வேதத்தின் அடிப்படையிலே என் வாழ்க்கையை நான் நடத்துவதற்கு என்னை முற்றிலுமாய் தருகிறேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் அர்ப்பணித்தவர்களாய் பாடி என்னோட சேர்ந்து பாடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம் பாடிக்கொண்டே. நான் செய்த துரோகங்கள் உணர்ந்தவனாய் திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறேன், புத்தி தெளிந்து வருகிறே. முன்பாகவும் பாவம் செய்தேன், பரத்துக்கும் எதிராக நடந்துவிட்டேன். உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், பரத்துக்கும் எதிராக நடந்துவிட்டேன். திரும்பி வருகிறேன், மனம் திரும்பி வருகிறேன், திரும்பி தெளிந்து வருகிறே. நீரே என் சொத்தென்று உணராமல் நீ தந்த கிருபையை வீணடித்தேன். நீரே
என் சொத்தென்று துணராமல் நீ தந்த கிருபையை வீணடித்தேன். திரும்பி வருகின்றேன் மனம் திரும்பி வருகின்றேன் திரும்பி வருகின்றேன் புத்தி தெளிந்து வருகின்றேன். என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் மகனாக உம்மோடு வாழ்வேன் தனியாக. என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் மகனாக இனி உம்மோடு வாழ்வேன் தனியாக. திரும்பி வருகிறே மனம் திரும்பி வருகிறேன் புத்தி தெளிந்து வருகிறேன் திரும்பி வருகிறேன் மனம் திரும்பி வருகிறேன் திரும்பி வருகிறேன் புத்தி தெளிந்து வருகிறேன். நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. வேதத்திற்கு ஒவ்வாத எந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து அந்த இளைய மகனைப் போல நாங்கள் செலவழித்த எல்லா வீணான காரியங்களையும் மன்னித்து எங்களை உம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் சத்தியத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் வாழ்க்கையை திசை திருப்பும்படியாய் தருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் பேசும்படியாய் தருகிறோம். இடைப்படுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரின் உள்ளத்தில் உணர்த்தின வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்து விட்டு நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:11. நான் வாசிக்கிறேன். லூக்கா 7:11. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அப்போ மறுநாள், அதற்கு முந்தின நாள் அப்போ ஒரு ஊரில் இருக்கிறார். இப்போது அது எந்த ஊர்? 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தைகளெல்லாம் சொல்லி தம்முடைய வார்த்தைகளெல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகுமுக்கு போனார். மலை பிரசங்கத்தை முடித்து அதிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி கப்பர்நகும் எங்கள் ஊர் இருக்கிறது. அங்கே அவர் போகிறார். அந்த ஊரிலே 100 அதிபதி என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். 100 இராணுவ தலைவர்களுக்கு அவன் அதிபதி. அந்த 100 இராணுவ தலைவர்களுக்கு அதிபதியாக இருக்கிறவனிடம் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவன் ஒரு அதிகாரியாக இருக்கிறான். அந்த வேலைக்காரர்களில் ஒருவனுக்கு மிகவும் வியாதி உள்ளவனாய் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த மரண அவஸ்தை கண்ட அந்த அதிகாரி, அந்த அதிபதி, தன் வேலைக்காரனுக்கு எப்படியாயிலும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை மிகவும் அதிகமாக நேசித்த ஒரு அதிபதியாக இருக்கிறான். கவனிங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 100 அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். ஸோ வேலைக்காரனையும் இவர் பிரியமான ஒரு மனிதனாக பார்த்திருக்கிறார் இந்த 100 அதிபதி. இவர் ஒரு ரோம இனத்தை சேர்ந்தவர். இவர் தன்னிடத்தில் பணிபுரிகிற வேலைக்காரனை மிகவும் நேசிக்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்திருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வாழ்கிற அந்த கப்பர்நகுமுக்கு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடனே தன்னிடத்தில் தனக்கு அறிமுகமான யூதருடைய மூப்பர்களெல்லாம் அழைத்து இயேசுவினிடத்தில் போய் தன்னுடைய வேலைக்காரன் மிகவும் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு வியாதியின் படுக்கையில் இருக்கிறான், அவனை சுகமாக்கும்படி
இயேசுவை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவர் வந்தவனை சுகமாகட்டும். அவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக பிசாசுகளை துரத்தி இருக்கிறார், அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கி இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வேலைக்காரன் மிகவும் சுகவீனமாக இருக்கிறானே, அவனை வந்தவர் சுகமாக்கட்டும் என்று சொல்லி அவனைக்கு இயேசு கிறிஸ்துவை அழைத்து வரும்படிக்கு மூப்பர்களை அனுப்பினான். அந்த மூப்பர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார்கள், இயேசுவினிடத்தில் வந்து நான் வாசிக்கிறேன் கவனிங்கள், 4:5. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். இந்த 100 அதிபதி தான் ஆளுகை செய்து வந்த, தான் அதிகாரம் செய்து வந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே அந்த ஜனங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறவனாகவும் இருந்தான். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 100 அதிபதி வாழ்ந்திருக்கிறார். தன்னிடத்தில் பணிபுரிகிற வேலைக்காரனையுமே மிகவும் அதிகமாக நேசித்திருக்கிறார். தான் ஆளுகை செய்து வருகிற அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்களையும் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறவனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை பூர்த்தி செய்கிற ஒரு மனிதனாகவும் அவர் வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு நம் தேசத்தை ஆளுகிற தலைவர்களும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு ஜனங்களை மிகவும் நேசிக்கிறவர்களாய், தங்களுக்கென்று சொல்லி எதையும் சேர்த்து வைக்காமல் தங்களை தேர்ந்தெடுத்த ஜனங்களுக்காக நன்மை செய்கிறவர்களாய், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர்களாய் வாழ்ந்து வருவார்கள் சொன்னால் நிச்சயமாகவே நம் தேசம் மிகவும் செழிப்பாய் மாறிவிடும். கவனியுங்கள், இப்போ அந்த இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கை நடைமுறையை கேள்விப்பட்டு இப்போது சொல்கிறார், அவனோடு கூடவே செல்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த 100 அதிபதியுடைய வேலைக்காரனை சுகமாக்கும்படிக்கு அவர் நடந்து செல்கிறார். வீட்டுக்கு சமீபமாக வந்தவுடனே இந்த 100 அதிபதி சொல்கிறான், தன் சிநேகிதர்களை அழைத்து, நம் வீட்டுக்கு அருகே அந்த போதகர் வந்துவிட்டார், நீங்கள் போய் சொல்லுங்கள், நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உண்மை வந்து பார்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாகி விடுவான், நான் அதிகாரியாக இருந்தாலும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற அநேகர் நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதை செய்யென்றால் செய்கிறார்கள், இதை செய்யென்றால் செய்கிறார்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய சிநேகிதர்களிடம் சொல்லி அனுப்பி வைக்கிறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டுக்கிற சேவர்கள் உண்டு, அவர்கள் நான் சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். நீரோ எல்லாவற்றையும் உண்டாக்கின கடவுள், நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தெய்வம், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும் என் வேலைக்காரன் சுகமாகி விடுவான்ங்கிற விசுவாச நோக்கத்தோடு அவன் அந்த வார்த்தைகளை தன்னுடைய சிநேகிதர்களிடம் சொல்லி அவன் இயேசுவுக்கு அதை தெரிவிக்கிறான். இயேசு இதை குறித்து கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களோடு கூட இவ்வளோ நாள் இருக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று. அந்த இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வேலைக்காரன் சுகமாகிவிட்டான். அவர்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கிறார்கள், அந்த வேலைக்காரன் சுகமாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வந்து உங்கள் குறைவுகளை, நீங்கள் என்ன குறைவுங்கிறதை அவருடைய பாதத்திலே வைத்தால் போதும், அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவ்வளவுதான் முடிந்து விட்டது, இனி என் வாழ்க்கை இத்தோடு முடிகிறது என்று சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் சொன்னால், அந்த வேலைக்காரனைப் போல மரணத்திற்கு சமீபமாக இருக்கிற வியாதியைப் போல உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை இயேசுவுக்கு முன்னாலே கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், இப்பொழுது நாம் பார்க்கலாம், ஏற்கனவே வாசித்த அந்த 11 நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அந்த நாயின்கிற ஊருக்கு அவர் செல்கிறார். அந்த ஊரினுடைய வாசலுக்கு பக்கத்தில் வந்தவுடனே அங்கே ஒரு மரித்து போன ஒரு சடலத்தை கொண்டு வருகிறார்கள்.
தூக்கி சுமந்து வருகிறார்கள். அந்த மரித்து போன சரீரத்தின் அருகிலே ஒரு தாய் கண்ணீரோடு கதறி கொண்டு அழுது கொண்டு வருகிறாள். இயேசு கிறிஸ்து அந்த தாயுடைய அழுகையை பார்க்கிறாள். 13 வசனம் சொல்லுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் வேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. பாருங்கள் அந்த பெண்ணுடைய நிலைமையை பாருங்கள். அவள் ஒரு விதவை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தன் கணவன் மரித்தவுடனே அவள் மிகவும் அழுது கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலும் அவளை தேற்றுவதற்கு ஒரு மகன் இருந்தான். என் கணவன் என்னை கைவிட்டாலும் பரவாயில்லை, என் கணவன் என்னை விட்டு போய்விட்டாலும் பரவாயில்லை, என் மகன் என்னை ஆதரிப்பான், என் மகனை நன்றாக வளர்த்து அவனை பெரியாளாக வைத்து அவன் என்னை ஆதரிக்கிறதை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவனை அழகாக வளர்த்து வந்து கொண்டிருப்பாள். ஆனால் வாலிப பருவம் வந்தவுடனே அந்த மகன் மரித்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய வேதனை மிகுந்த வேதனை, அவருடைய துயரம் மிகுந்த துயரம். தன் கணவனும் மறித்து விட்டார், தான் நம்பியிருந்த ஒரே மகன் அவனும் மறித்து விட்டான். அவளை ஆற்றுவதற்கு யாருமே இல்லை. எவ்வளவு பெரிய தேர்தல் சொன்னாலும் அவளால் தேற்ற முடிவதற்கு எவராலையும் முடியாத சூழ்நிலை. அழுது கொண்டே வருகிறாள். இந்த மறித்து போன வாலிபனுடைய பாடையை சுமந்து கொண்டு போகிறார்கள். இந்த தாய் பின்னாலே மார்பில் அடித்து கொண்டு என் மகன் என்னை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி கதறி வரும்போது இயேசு அந்த இடத்துக்கு நேராய் வருங்கிறார். வந்து அந்த தாயினுடைய அழுகையை கண்டு மகளே நீ அழாதே என்று சொல்லி அத்தோடு அவர் நிற்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே துயரங்கள் வரும்போது அநேகர் ஆறுதல் சொல்ல வருவார்கள். ஆனால் நம்முடைய துயரத்திற்கு காரணமான காரியங்களுக்கு தீர்வு சொல்ல அவர்களால் முடியாது, அதை தீர்த்து வைப்பதற்கு அவர்களால் முடியாது. இத்தோடு முடிந்து விட்டதுன்னு சொல்லி பரவாயில்லை, இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள்ளு சொல்லி சொல்வதற்கு தான் அநேகர் வருவார்கள். ஆனால் இயேசுவை பாருங்கள், அழாதே என்று சொல்லி அத்தோடு முடித்து விடவில்லை. அந்த பாடையை சுமந்து கொண்டு சென்றுகிறார்களே, அந்த பாடையை போய் இயேசு தொடுகிறார். அவர்கள் நிற்கிறார்கள். இயேசுவோடு கூட வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இயேசுவோடு கூட வந்திருந்த சீடர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இவர் என்ன செய்ய போகிறார்? இதுவரைக்கும் இவர் பிசாசுகளை துரத்தினதை நாம் பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் இவர் அற்புதங்கள் அநேக அற்புதங்களை செய்கிறதை பார்த்திருக்கிறோம். வியாதியஸ்துகள் சுகமாகி சென்றதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது மரித்து போன ஒரு பாடை அவர் தொற்று கொண்டிருக்கிறார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த பாடையை தொட்டவர்கள் நின்று அவர்களும் என்ன இவர்கள் என்ன செய்ய போகிறாரோ என்று பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு சொன்னார், வாலிபனே நீ எழுந்திரு. 14 வசனத்தில் சொல்லப்பட்டது, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 15 வசனம் சொல்கிறது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான், அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. கவனியுங்கள், மரித்து போன வாலிபனை இயேசு உயிரோடு எழுப்பி தாயின் துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான முடிவு வந்துவிட்டது, இனி ஆரம்பமே கிடையாதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சிதைந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, இந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். அந்த நாயின் ஒரு வாசல் அருகே நடந்து சென்று அந்த தாயின் கண்ணீரை துடைத்து அந்த தாயின் அழுகையை நீக்கின இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையில் நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் சகலத்தை உண்டாக்கின சர்வ வியாபி. அவரிடம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் குறைவுகளை நீக்குவதற்கு அவரால் மாத்திரமே முடியும். அவராலே மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். மனிதரால் உங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும். ஆனால் உங்களை குறைவுகளுக்கு நிறைவான ஒரு தீர்வை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து நிறைவான தீர்வு, தீர்க்கமான ஒரு தீர்வை அவர் கொடுக்கிறதுக்கு அவர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், 100 அதிபதி இயேசுவை தேடி சென்றான், அவனையும் இயேசு கைவிடவில்லை. இயேசு அந்த நாயின்கிற ஊர் வாசலருகே போகும்போது அந்த தாயுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு மனதிறங்கி அவளையும் இயேசு கைவிடவில்லை.
இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை நோக்கி வந்தாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இயலாமையை மாற்றுவார், இல்லாமையை மாற்றுவார். அவரால் ஒரு காரியத்தை புதிதாக்க முடியும். என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, என்னால் இந்த சாப கட்டுகளின் குடும்பத்திலிருந்து இந்த சாபக்கட்டிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று கதறிக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையிலே இயேசு இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். என்னோட சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எங்கள் அர்ப்பணிகளை அவங்களோட ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் அனைவரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி ஜெபிக்கலாம். என்னை தேடி வந்திருக்கிற இயேசுவே, என் வாழ்க்கையை முற்றிலுமாக சமூகத்தில் தருகிறேன். என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நான் கதறிக்கொண்டிருக்கிறேன். என் உறவினர்கள் அவ்வளவுதான் சொல்லி ஆறுதல் மாத்திரம் சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த நாயினூர் அந்த விதவை பெண்ணுக்கு மனம் இறங்கி அவளுடைய மகனை திரும்ப உயிரோடு எழுப்பி அவள் வாழ்க்கையில் இருந்த கண்ணீரை எல்லாம் துடைத்து ஏக்கங்களை எல்லாம் தீர்த்து வைத்தவர் இன்றைக்கு என் வாழ்க்கையில் வாரம் என்று சொல்லி கூப்பிடுங்கள். உங்களால் எதை விட முடியவில்லையோ, என்னால் இதெல்லாம் முடியவில்லை இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார். ஒருவேளை முன்னோர்களுடைய வாழ்க்கை தவறாய் சென்றதினாலே அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாபங்களை சுமந்து கொண்டிருக்கீர்கள் உங்கள் குடும்பத்திலே. இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களையும் தன்மையறுத்து போர்த்து கொண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை முழுவதுமாய் விடுதலை பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை மீண்டும் அவர் கட்டுவார், அவர் விடுதலையாக்குவார். அவராலே எல்லாம் முடியும். இந்த உலகம் முடிந்தது என்று சொன்னால் அவர் இனிதான் உனக்கு ஆரம்பம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவார். சோர்ந்து போகாதீர்கள். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்கள். எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு மனதிறங்குவார், உங்களை விடுவிப்பார். தன்னையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். நிச்சயம் அவர்களை வாழ வைப்பார். இயேசு சாமி அழைக்கிறார், மனந்திரும்ப அழைக்கிறார். இயேசு சாமி அழைக்கிறார், மனந்திரும்ப அழைக்கிறார். பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு மிகுந்த தயவை உள்ளவராய், பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு மிகுந்த தயவை உள்ளவராய். இயேசு சாமி அழைக்கிறார், மனந்திரும்ப அழைக்கிறார். இயேசு சாமி அழைக்கிறார், மனந்திரும்ப அழைக்கிறார். செய்த குற்றங்களால் குடும்பமே சீரழிந்து போனதோ, முன்னோர்கள் செய்த குற்றங்களால் குடும்பமே சீரழிந்து போனதோ, சீரற்ற குடும்பத்தை சீராக்கிட, சீரற்ற குடும்பத்தை சீராக்கிட, தலைமுறை தோறும் தழைத்து நிற்க, தலைமுறை தோறும் நிமிர்ந்து வாழ. இயேசு சாமி அழைக்கிறார், மனந்திரும்ப அழைக்கிறார். இயேசு சாமி அழைக்கிறார், மனந்திரும்ப அழைக்கிறார். பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு
மிகுந்த தயவை உள்ளவராய் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு மிகுந்த தயவை உள்ளவராய் இயேசு சாமி அழைக்கிறார் மனம் திரும்ப அழைக்கிறார் இயேசு சாமி அழைக்கிறார் மனம் திரும்ப அழைக்கிறார் பாவங்கள் அனைத்தையும் அறிக்கையிட்டால் முற்றிலும் மன்னித்து காத்திடுவார் உன் பாவங்கள் அனைத்தையும் அறிக்கையிட்டால் முற்றிலும் மன்னித்து காத்திடுவார் நீதியும் உண்மையும் உள்ளவராய் நீதியும் உண்மையும் உள்ளவராய் நம்மையும் அவரே நடத்திடுவார் நம்மையும் அவரே நடத்திடுவார் இயேசு சாமி அழைக்கிறார் மனம் திரும்ப அழைக்கிறார் இயேசு சாமி அழைக்கிறார் மனம் திரும்ப அழைக்கிறார் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு மிகுந்த தயவை உள்ளவராய் உன் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு மிகுந்த தயவை உள்ளவராய் இயேசு சாமி அழைக்கிறார் மனம் திரும்ப அழைக்கிறார் இயேசு சாமி அழைக்கிறார் மனம் திரும்ப அழைக்கிறார் இயேசுவை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உன்னையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முடியாதிருந்த சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு உதவி செய்ததை நாம் தேவ செய்தியிலே கேட்டோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் உதவி செய்வதற்காகவே வந்திருக்கிறார் முன்னோர்களின் நிமித்தம் நம் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை எல்லாம் அவர் எடுத்து போடுவார் கட்டுகளை அவர் அறுப்பார் நிச்சயமாக உங்களை தலைமுறை தோறும் தழைக்க வைப்பார் உங்களை முற்றிலும் அவர் பாதுகாப்பார் நல்ல தகப்பனே நீர் கொடுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் ஆண்டவரே உம்மை தேடி வந்தவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டபடி அந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் மிகவும் பிரியமான அந்த வேலைக்காரனை நீர் சுகமாக்கினீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி வாஞ்சியோடு உம்மை நோக்கி வந்த அந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை நீர் சுகத்தோடு வாழ வைத்தீர் தன் வாழ்க்கையே முடிந்து விட்டது தான் நம்பியிருந்த ஒரே மகனும் மரித்து விட்டான் இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி கலங்கிய சூழ்நிலையில் மிகவும் அழுது கொண்டிருந்த சூழ்நிலையில் இருந்த தாயின் கண்ணீரை துடைத்தவராய் மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவன் தாயினிடத்தில் ஒப்படைத்தீர் கண்ணீரை மாற்றினீர் இன்றைக்கு இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையை மாறாதான்னு சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நீர் இப்பொழுது அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா விதமான இழப்புகளுக்கும் முற்றிலுமாய் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவங்க வாழ்க்கை துளிர்விட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக எல்லா நோய்களும் விலகும்படி செய்வீராக பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா சாபக்கட்டுகளும் விலகட்டும்
வேலையில்லா திண்டாட்டங்கள்லாம் ஒளியேற்றும். ஜனங்கள் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறே. நீர் மனதிறங்கி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தீமைகளிலிருந்து காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையுள்ள கரம், நன்மை செய்யக்கூடிய கரம் இங்கே தேசத்தில் உள்ள ஜனங்களை தொடுவதாக முற்றுமுடிய நீர் ரட்சித்து காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து காத்துக்கொள்வாராக. ஆஃப் ஹெவன்லி ஃபாதர் ட்ரஸ்ட்டுங்கிற நரக்கட்டளை வைத்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக ஆசிரமங்களுக்கும் அநேக ஏழை ஜனங்களையும் போய் விசாரித்து உங்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபத்தில் மட்டும் தாங்குங்கள். காரியங்களை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசி மூலம் ஜெபி ஏசி மூலம் உங்களை வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.